கேட்டிருக்காங்க உங்களுக்கு வந்து பிக் பாஸ்ல ஆரி பிடிக்குமா பாலா பிடிக்குமா ஏன் பிடிக்கும்னு ரீசனும் சொல்லுங்கன்னு. எனக்கு வந்து ஆரி அவங்களதான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உனக்கு ஆரி பிகாஸ் எதனாலும் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருக்காரு. முக்கியமான விஷயம் வந்து குரூப்பா இருக்க மாட்டாரு, சிங்கிள் மேனா இருப்பாரு. சோ அது ரொம்ப பிடிக்கும். சிங்கிளா நின்னு விளையாடுவா. நிறைய பேருக்கு உங்களுக்கு கூட பிடிக்கும் நிறைய பேரு கமெண்ட்ஸ்ல சொல்லுவீங்க. கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, நாங்க சொல்லிட்டோம். இந்த க்வெஸ்சன் ஏகப்பட்ட பேர் கேட்டுட்டு இருந்தீங்க என்னன்னா செம்பருத்தி பார்ட் டூ வருதான்ட்டு. பார்ட் டூ எல்லாம் இப்பத்திக்கு எதுவுமே கிடையாதுங்க, செம்பருத்தி மட்டும் தான். ஓகே, அடுத்தது நந்தி அண்டர்ஸ்கோர் 0302 அவங்க வந்து நீங்க உயிரே சீரியல்ல ஆக்ட் பண்றீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ்ங்க, ஆமா உயிரியல வந்து நான் இப்ப ஆக்ட் பண்றேன். நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டு கேரக்டருமே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட். இங்க சத்தியில பாத்தீங்கன்னா ரொம்ப ஏழ்மையான பொண்ணு, இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நல்லா பணக்காரான பொண்ணு, ரெண்டு அண்ணனுங்க. சோ யா, ரெண்டுமே பேலன்ஸ் பண்றது சூப்பரா இருக்கு. இங்க வந்தா இப்படி, அங்க வந்தா அப்படி. சோ அதனால என்னோட கேரக்டர் பேர் வந்து பிரியங்கா. சோ வந்து ஆபீஸ்லி நான் எப்படி ஜாலியா இருக்கணும் அதே மாதிரிதான் என்னோட கேரக்டர் ஏதாவது துரு துரு துருன்னு பண்ணிட்டே இருக்கேன். சோ நீங்க பாத்து சப்போர்ட் பண்ணுங்க மக்களே, கண்டிப்பா. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்னேகா தேவி 176 அவங்க வந்து கேட்டிருக்காங்க. என்ன கேட்டாலும் என்னோட கேள்விக்கு நீ பதில் சொல்ல போறியா? கண்டிப்பாக ஆன்சர் பண்ண மாட்டேன். அப்புறம் ஏன்? ஸோ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வீடியோ டியூரேஷன் ஒன்று இருக்குங்க. வர்றதுல ஒரு 10 க்வெஸ்சன் அதுக்கு மேலே வந்து போட்டோன்னா வேற லெவலான டியூரேஷன் இருந்தால் தான் ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பார்க்கலாம். ஆமாம், ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பார்க்குறீங்க. அதனால மட்டும்தான் இந்த க்வெஸ்சன் வந்து இன்ட்ரெஸ்டாக இருந்தது. 27 when will you come to Satya? We miss your videos. Satya off screen videos அப்படினு சொல்லிருக்கீங்க. நானுமே மிஸ் பண்றேன். கண்டிப்பா கூடிய சீக்கிரத்துல வந்துருவாங்க. வெயிட் பண்ணுங்க, வர வேண்டிய நேரத்துல கண்டிப்பா வந்துருவேன். லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வருவேன். சரண்யா அண்டர்ஸ்கோர் கர்ஷா அவங்க வந்து கேட்டிருக்காங்க, ஷபானா அக்கா ஷூட்டிங் ஸ்பாட்ல எப்படி இருப்பாங்க? எஸ், ரொம்ப ரொம்ப ஒரு ஃபன்னா இருக்குங்க. செட்டே செட்டே வேற லெவல்ல வந்து சிரிப்பு ஃபன்னு எல்லாமே இருக்கும். ஏற்கனவே நான் ரெண்டு மூணு வீடியோஸ்லயே சொல்லியிருக்கேன், ரொம்ப வந்து அவங்க இருந்தாங்கள வேற லெவலான ஒரு பூஸ்ட் அப் இருக்கும் அவங்க கிட்டன்ட்டு. அதே மாதிரி தாங்க எப்பவுமே வந்து சோர்ந்து போக மாட்டாங்க, எனர்ஜிட்டிக்கா இருப்பாங்கங்க. பிஎஸ்கே சஹானா, வாட் இஸ் யுவர் யூடியூப் சேனல் ஸ்டார்டட் டேட் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. January 11th 2020 சாரி 2019 வருது 2020. திரும்பியும் அக்காவுக்கு வந்து க்வெஸ்சன் வந்திருக்கு. சந்த்ரு 3893 இஸ் யுவர் ஓன் பிரதர் இஸ் ஸ்பைடர் சஞ்சய்? எஸ், ஆமா என்னோட சொந்த தம்பி தாங்க. நிறைய பேர் இப்போ ஓனா இப்படி கேக்குறீங்க. நீ எத்தனையோ வீடியோல அடிக்கிற ஓனா ரெண்டான்ட்டு. சோ டயலாக மாத்து, ஓன் பிரதர் சொந்த தம்பி தாங்க, நான் அக்கா அவன் தம்பி. அடுத்தது வந்து சிவா அவங்க வந்து கேட்டிருக்காங்க என்னன்னு பாத்தீங்கன்னா பிக் பாஸ்ல உங்களுக்கு வந்து பிடிக்காத நபர்? இல்லைங்க, அப்படி நம்ம எப்படி சொல்ல முடியும்? பிடிச்சவங்கனா நம்ம வந்து டக்குன்னு சொல்லிடலாம். அப்போ பிடிக்காதவங்கனா அந்த சிச்சுவேஷனில் அந்த வீட்டுக்குள்ளே எப்படி இருக்கிறது அப்படின்றது வந்து நம்ம அங்கே இருந்தால் மட்டும்தான் நம்மளால சொல்லவே முடியும். ஸோ அதனால நம்ம எப்படி நம்மளால ஜட்ஜ் பண்ண முடியும்? என்னோட பதிலை நீ சொல்லிட்டு. அதுதான் நீ சொல்லுவாங்க. பிடிச்ச நபர்னா சொல்லிடலாம், பிடிக்காத நபர்னா அவங்க என்ன சூழ்நிலையில் இருக்காங்கன்னு உள்ள போய் பார்த்தா தாங்க தெரியும். அதனால எஸ், அப்படி யாரும் இல்லை. எஸ், ஓகே. ஆர்த்தி 78 பிக் பாஸ் டைட்டில் வின்னர் யார் ஆவாங்கன்னு நினைக்கிறீங்க? இதுக்கு வந்து நான் பதில் சொல்றேன். என்னன்னு பாத்தீங்கன்னா என் கண்ணுக்கு தெரிஞ்சு 4-5 யூடியூப் சேனல்ஸ் வந்து போல் மாதிரி ஒன்று வச்சிருந்தாங்க, அதாவது ஓட்டிங் பிக் பாஸ்ல யார் வின்னர் ஆவாங்கன்னு சொல்லிட்டு. அதுல வந்து ஒரு யூடியூப் சேனலுக்கு 4 lakh ஓட்ஸ் வந்து வந்திருந்தது. அதுல பாத்தீங்கன்னா ஆரி அவருக்கு வந்து 81% வின்னிங்க்கு வந்து சான்சஸ் அதிகமா இருக்குன்னு 81% மக்கள் வந்து ஓட் பண்ணியிருக்காங்க. மொத்த கண்டஸ்டன்ஸ்க்குலாம் வந்து 5% 15% அவ்வளோதான் இருந்துச்சு. ஸோ வந்து கிட்டத்தட்ட ஆரி இருக்காங்க, பட் ஆனா ஃபைனல் ஆரி ஃபேன்ஸ் வந்து லைக், பாலா ஃபேன்ஸ் வந்து கமெண்ட்.
சோ யா இது எப்ப பார்த்தாலுமே அது ஆமா நீங்க வந்து போய் பாத்தீங்கனாலே தெரியும் போல ஓகே அடுத்து திசை வைபவ் 1989 will you marry me please அண்ணா இந்த மாதிரி क्वेश्चनலாம் கேட்காதீங்க நான் இதெல்லாம் நான் क्वेश्चन கரெக்ட்லயே எடுத்துக்க மாட்டேன் இதுதான் விடைங்க ராகவேந்தர் அப்பு வந்து சின்னி சிரிக்காதீங்க நான் சொல்லும் போது சின்னி ஃபேன்ஸ் கமெண்ட் ஓ அப்பு ஃபேன்ஸ் என்ன மாத்தி விடுற சின்னி ஃபேன்ஸ் லைக் அப்பு ஃபேன்ஸ் கமெண்ட் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஃபேன்ஸ் இருக்காங்க நம்மளே சொல்லிப்போம் சரி ஓகே இந்த வீடியோ வந்து முடிய போதுங்க ஒரு வேற லெவலோட ஃபன்னான நீங்க வந்து நம்ம பிக் பாஸ் क्वेश्चंस எல்லாம் நமக்கு நிறைய வந்திருந்தது சென்னைக்கு போற அளவுக்கு இன்னைக்கு வந்திருந்தது என்ன தெரியல ஹேப்பி நம்ம அத பத்தி பேசறோம் बिकॉज ட்ரெண்டிங்கான டாபிக் தான் அது நீங்க கேக்குறீங்க நாங்க வந்து பிக் பாஸ் பாப்போம் யா நாங்க வந்து பிக் பாஸ் பாப்போம் சோ ஓகே அதுக்கான ஆன்சர்ஸ் நாங்க வந்து கொடுத்துட்டோம் அண்ட் நெக்ஸ்ட் Q&A ல வந்து நம்ம மீட் பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம குட்டிடாக் YouTube சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்க இந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி விடுங்க அப்பதான் நாங்க வீடியோ உங்க நோட்டிபிகேஷன் வந்து சேரும் ஓகே டாடா பை பை see you love you all